நம்ம தூத்துக்குடியில் சமீப காலமாக போதைப் பொருட்கள் வந்து பயன்படுத்தும் இளைஞர்கள் அதிக அளவில் உள்ளனர் எப்படி என்றால் கஞ்சா மற்றும் நம்ம தூத்துக்குடி துறைமுக பகுதி என்பதால் துறைமுக வழியாக அதிகமான போதைப் பொருட்கள் நம்ம தூத்து நகருக்குள் வருகிறது இதை வந்து குறிப்பிட்டு ம போதைக்கு யார் அடிமையாக இருக்கிறார்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் போன்றவர்கள் குறிப்பிட்டு அவர்களுக்கு வந்து இது விநியோகிக்கப்படுகிறது சில சமூக விரோத சக்திகளால் விண்ணூக்கப்படுகிறது இவ்வாறு அதை உட்கொள்வதால் நமது வந்து மாணவ மாணவிகள் மற்றும் அவருடைய எதிர்காலங்கள் மிகுந்த அளவில் பாதிக்கப்படும் எவரென்றால் சாலை விபத்துக்கள் மற்றும் கொலை கொள்ளைகள் தான் என்ன செய்கிறோம் என்று தாங்களே அறியாத ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இவ்வாறு நடைபெறுவ சம்பவங்கள் நடைபெறுவதால் இது சட்டத்தின் பிடியில் சிக்கி அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதியப்படுகிறது இதனால் அவருடைய எதிர்காலங்கள் அவர்களை அறியாமலேயே பாதிக்கப்படுகிறது அவர் உடல் நிலத்துக்கும் பாதிப்பு உண்டாகிறது மேற்கொண்டு அவருடைய எதிர்கால வாழ்க்கை வாழ்க்கை தரமும் கேள்விக்குறியாக அமைகிறது இதை நடவடிக்கை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை துடி நடவடிக்கை எடுத்தாலும் இது வந்து சமீப காலங்களில் அதிகமாக நடக்கிறது என்பது நமது மக்கள் மத்தியில் மேலான கருத்தாக உலாகி வருகின்றது இதை கட்டுப்படுத்துவதற்கு மாமல தமிழக அவர்களும் மற்றும் மாவட்ட தென் தமிழக மாவட்ட காவல்துறை இயக்குனர் மற்றும் காவல்துறை தலைவர்கள் இதற்கான கணை கவனம் செலுத்தி இதற்கான மக்கள் மத்தியிலேயே மாணவர்கள் மத்தியிலும் மற்றும் நமது கல்லூரி மற்றும் மாணவ மொழிகள் மத்தியில் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் இதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் இதனால் அவர்களுடைய எளிர்காலங்களின் பாதிப்புகளையும் உடல் பாதிப்புகளையும் முன்னிறுத்தி ஒரு சமூக விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்பது எனது கருத்தாகும்